ஆமிரவதி நதிக்கரையில் நிகழ்ந்த அற்புதங்கள். அயல் நாடுகளில் இருந்து சுற்றுலாவாக வரும் வெளிநாட்டவர்கள் நம் பாரத தேசத்தினை கண்டு பிரமித்து போகின்றனர். நமது கலாச்சாரம், வாழ்க்கை முறை போன்றவற்றை கண்டு அதிசயித்து போகின்றனர். கட்டுப்பாடுகளுடன் கூடிய நமது உறவு முறைகளை கண்டு ஆச்சரியப்படும் அவர்கள், கட்டுப்பாடுகள் இருந்தும் அதை மீற முயற்சிக்கும் நமது பொது வாழ்வை கண்டு அனுதாபப்படவும் செய்கின்றனர். சுற்றுலாவாக நம் நாட்டிற்கு வந்தாலும் கூட, இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை கண்டாலும் கூட, சிற்பக்கலை கொஞ்சும் கோயில்களையும் ஆலயத்தின் உள்ளிருக்கும் விக்கிரகங்களின் அழகையும் நேர்த்தியையும் கண்டு சொக்கி போகின்றனர். அதிலும் தென்னிந்திய கோயில்கள் மற்றும் அதனுள் இருக்கும் சிற்பக்கலைகளை கண்டு பரவசப்பட்டு போகின்றனர். பெரிய பெரிய கோயில்களில் உள்ள சிற்பங்களும் தூண்களும் ஒரே கல்லினால் செய்யப்பட்டதாய் இருக்கும். அதுவன்றி விதானங்களில் உள்ள பெரிய பெரிய ஒரே கல்லால் ஆன இணைப்பு கற்களையும் ஒரே மாதிரியாய் அச்சு அசலாய் மோல்டு செய்து உருக்கியதை போல் செய்து வரிசை வரிசையாய் தூக்கி நிறுத்தியிருப்பதை பார்க்கும் போதெல்லாம், அந்த காலத்தில் கிரேன் வசதிகள் ஏதுமின்றி எப்படி அவர்களால் இதெல்லாம் சாத்தியமாயிற்று என்று தோன்றும். ஆனால் சிற்ப சாஸ்திரத்திலே கல் தூங்கும் நேரம் என்று ஒன்று உண்டு. மனிதர்கள் சாதாரண நேரத்தை விட தூங்கும் போது கனமாக தெரிவார்கள். உதாரணமாக, குழந்தையை விழித்திருக்கும் போது தூக்கி வைத்திருப்பதற்கும் அது உறங்கும் போது தூக்கி வைத்திருப்பதற்கும் கட்டாயம் வித்தியாசம் தெரியும். அதே நேரம் கல் தூங்கும் நேரத்தில் அந்த கல்லை தூக்குவது சுலபமாக, கனமற்றதாக, எளிதாக இருக்கும். அதை போன்ற காலங்களில்தான் அந்த காலத்தில் பெரிய பெரிய சிற்பங்கள் அடங்கிய கல்லையெல்லாம் தூக்கி வைத்திருப்பார்கள். இதை போன்ற நுணுக்கமான சிற்பக்கலைகளை அறிந்த சோமசர்மன் என்பான் சௌவீர தேசத்தில் இருந்தான். மனைவியுடனும் பெற்றோருடனும் இனிதே குடும்பம் நடத்தி வந்தான். ஆனால் திருமணமாகி வருடங்கள் கடந்திருந்ததே தவிர சோமசர்மனுக்கு புத்திரபாக்கியம் வாக்கியவில்லை. என்னென்ன கடுமையான விரதங்கள் உண்டோ அவை அனைத்தையும் மனைவியுடன் சேர்ந்து கடைபிடித்தான். கோமியத்தில் பக்குவம் செய்த ஒருவித உணவு பண்டத்தை உண்டும் விரதமிருந்தான். இரவெல்லாம் வெகுநேரம் கண் விழித்து, சில சமயம் விடிய விடிய கண் விழித்து மனைவியுடன் பஜனை செய்தான். ஆயினும் பகவான் கண் திறந்த பாடில்லை. தம்மை மட்டும் பகவான் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று எல்லோரையும் போல் யோசித்தும் புரியாமல் விழித்தான். இப்படி ஒரு நாள் இரவு மனைவியுடன் ஹரிபஜனை செய்து கொண்டிருக்கையில், ஒரு ஆஜானு பாகுவானவர் கையிலே தம்பூரியுடன் சோமசர்மன் முன்பு தோன்றினார். உனக்கு வெகு விரைவாகவே ஸ்ரீமன் நாராயணர் அருள் புரிய காத்திருக்கிறார். உனது விரதங்களுக்கும் பஜனைகளுக்கும் பலன் இல்லாது போகாது. ஆனாலும் கூட முன் ஜென்ம பாபம்தான் உனக்கு உடனடியாக அருள் கிடைக்க விடாமல் ஒரு தடையாக இருந்து வருகிறது. அது நீங்கிவிட்டால் உடனே பலன் கிடைத்துவிடும் என்றதும், அந்த தடையை எப்படி போக்குவது சுவாமி என்று கேட்டான் சோமசர்மன். பாபத்தை எல்லாம் போக்கடிப்பதற்கென்றே ஒரு மலை இருக்கிறது, அதுதான் வேங்கடமலை. அந்த வேங்கடமலை வாசனை தரிசித்தால் உனது முன்ஜென்ம பாபங்கள் எல்லாம் அகன்று நினைத்தது நிறைவேறும். சுவாமி, தாங்கள் யார் என்பது புரியாமல் என் அஞ்ஞானம் தடுக்கிறது. இப்போதாவது கேட்டாயே, நான் தான் நாரத மகரிஷி என்று சிரித்து கொண்டே கூறி மறைந்தார். இதன் பின்னர் சோமசர்மனுக்கு குழப்பமோ குழப்பம். தாம் நாரத மகரிஷியை கண்டது நேரிலா கனவிலா? இரவெல்லாம் வெகுநேரம் விழித்திருந்து மனைவியுடன் ஹரிபஜனை செய்வதனால் எப்போது தூங்கினோம், எப்போது விழித்திருந்தோம் என்பதே தெரியாமல் போய்விட்டது. மனைவியை எழுப்பி நாரத மகரிஷி வந்த விஷயத்தை கூறி கனவா நனவா புரியவில்லை என்றதும், இதை போன்ற மகாபுருஷர் ஒருவரால் நமக்கு உபதேசமாகும், அதன்படி நடந்தால் நம் குறை நீங்கும் என முன்பே பெரியோர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றனர். அதனால் நாளை நம் பெரியோர்களிடம் அனுமதி பெற்று வெங்கடாஜல யாத்திரை மேற்கொள்வோம். கனவோ நனவோ முக்கியமல்ல, நமக்கு கிடைத்த உபதேசம்தான் முக்கியம் என்றதும், இரவின் குறை நேரமும் உறங்காது பகவத் தியானத்தில் மூழ்கி விடிந்ததும் பெற்றோரிடம் செய்தி சொல்லினர். அவர்களும் சாஸ்திர விதிப்படி யாத்திரைக்கான புண்ணியாக வச்சனம், பிராமண தானம் போன்றவற்றை செய்து வழியில் உபயோகத்திற்கான தானியங்கள் திரவியங்களை கொடுத்து ஊர் எல்லை வரை கூட்டமாக சென்று வழி அனுப்பி வைத்தனர். சோமசர்மனும் வழியில் எதிர்ப்பட்ட பல்வேறு இன்னல்களை பொருட்படுத்தாது தன் மனைவியுடன் பயணத்தை தொடர்ந்தார். காடுகள், மலைகள், ஆறுகள், ஓடைகள்,
கால்வாய்கள், கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள் என அவர்கள் பயணம் நீண்டது. பயணத்தின் ஒரு கட்டமாக ஒரு பர்வதத்தை அடைந்தனர். அந்த பர்வதத்தில் இருந்து பொங்கி ததும்பி பிரவாகிக்கும் நதியை கண்டு மனதை பறிகொடுத்தனர். அந்த நதியிலே ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்து மீண்டும் மாலையிலும் ஸ்நானம் செய்து இரவு வெகுநேரம் பஜனை மற்றும் தியானம் செய்கையில் அங்கே ஒரு ஒளி பரவியது. கண்களை கூச செய்யும் ஒளி பரவியதால் லேசாக கண்களை திறந்தபோது சோமசர்மன் அளவிலா மகிழ்வு கொண்டார். முன்பு கனவிலா நேரிலா என குழம்பி இருந்ததற்கு விடையாக சோமசர்மன் மற்றும் அவர் மனைவி முன் வீணா பாணியராக சாக்ஷாத் நாரத மகரிஷி தரிசனம் தந்து கொண்டிருந்தார். சோமசர்மன் வார்த்தைகள் வெளிவராது பரவசத்தினால் துடிதுடித்துக் கொண்டிருந்தார். எனது உபதேசத்தின்படி உன் மனைவியுடன் எப்போது வெங்கடாஜலகிரிக்கு யாத்திரை புறப்பட்டாயோ அப்போதே உனது பாபமெல்லாம் பொசுங்கிவிட்டது என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட ஸ்ரீமன் நாராயணரின் அனுக்கிரகம் உம் மீது வெகு விரைவில் படர்ந்து பூர்ணமாக போகிறது. அது குறித்து மேலும் உமக்கு உபதேசிக்கவே யாம் மீண்டும் உன்முன் தோன்றியுள்ளோம். இனி உமது பயணம் இந்த நதி தீரத்தில் நீரின் ஓட்டத்தை ஒட்டியே அமையும். அப்படி செல்லும் போது உமக்கு எதிர் திசையில் சிலர் வருவர். அவர்கள் உம்மை அவர்களது இடத்திற்கு அழைத்து செல்வர். அப்போது உன்னால் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று அருளி ஸ்ரீ நாரதன மகரிஷி மறைந்தார். நாரதரின் உபதேசத்தால், நேரிலேயே தோன்றி அருளிய உபதேசத்தால் உத்வேகமடைந்த சோமசர்மன் தனது மனைவியுடன் காவிரியின் ஓட்டத்தை ஒட்டியே நடந்தார். நடந்தார் நடந்தார் நடந்து கொண்டே இருந்தார். ஏனம்மா, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. உனக்கும் இருக்குமல்லவா? நீங்கள் ஞாபகப்படுத்தியதால் தான் அது தெரிகிறது. பசி தூக்கம் மறந்து இவ்வளவு தூரம் நடந்து விட்டோம். அதோ பாருங்கள், இந்த காவிரியோடு இன்னொரு நதி சங்கமிப்பது தெரிகிறது. வாருங்கள், அங்கே சென்று ஸ்நானம் செய்து இளைப்பாருவோம் என்று மனைவி சொன்னதை ஏற்று மேலும் நடக்கலானார் சோமசர்மன். சற்று தூரத்தில் காவிரியில் ஆமிரவதி என்னும் அமராவதி நதியும் சங்கமிக்கும் இடத்திற்கு சென்று நீராடி இறைவனை மனதார வேண்டி உருகினர். மிகவும் சோர்வாக இருக்கிறதே. நாரத மகரிஷி சொன்னதை போல் யாரும் எதிரில் இதுவரை வரவில்லையே என ஏங்கிய போது தூரத்தே சிலர் வருவது தெரிந்தது. அதுவும் நாரதர் சொன்னதற்கொப்ப அவர்கள் கைகளிலே இருந்த உபகரணங்களை கண்டு மிகுந்த மகிழ்வு கொண்டார் சோமசர்மன். பூ பழம் இத்தியாதிகளோடு அருகில் வந்த அவர்கள் சோமசர்மன் கால்களில் வீழ்ந்து வணங்கினர். பூ பழங்களை சமர்ப்பித்தனர். சுவாமி, எங்கள் குலதெய்வம் துர்காதேவி அருளியதற்கொப்ப தங்களை தம்பதி சமேதரராய் காணும் பாக்கியத்தை பெற்றோம். என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் பிறவியில் கல் தச்சர்கள். சிற்ப சாஸ்திரங்களை முறையாக கல்லாமல் பரம்பரை பரம்பரையாய் பார்த்து பார்த்து இத்தொழிலில் இருப்பவர்கள். நாங்கள் இத்தொழிலில் நேர்த்தியாய் சிறக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தித்தோம். அதிகாலையில் துர்காதேவி கனவில் வந்து நாளை காலை காவேரி ஆமிரவதி நதிகள் கூடும் இடத்திற்கு அருகில் ஒரு பிராமணரை மனைவி சகிதமாய் காண்பீர்கள். அவர்கள் மூலம் பல நுணுக்கங்களை கற்று உன்னத நிலையை அடைவீர்கள் என்று அருளி மறைந்தாள். அதற்கொப்ப உங்களை கண்டதில் மெய்சிலிர்த்து போனோம் என்று உருகினர். எனக்கும் உங்களை கண்டதில் மகிழ்ச்சிதான் என சொல்லி நாரதர் அருளியதை உரைத்த போது கல்தச்சர்களும் உணர்ச்சி மேலீட்டால் மீண்டும் சோமசர்மன் கால்களில் வீழ்ந்தனர். சுவாமி, முதலில் இந்த கனிகளை புசியுங்கள். உங்கள் இருவரது முகமும் மிகவும் அசதியாய் இருப்பதை உணர்த்துகிறது என்று சொல்லி அவர்கள் கனிகளை உண்டதும் வாருங்கள் சுவாமி, எமது இடத்திற்கு செல்வோம் என அழைத்துச் சென்றனர். காவிரியின் ஓட்டத்தை அனுசரித்து அமைந்த பயணம் தற்போது ஆமிரவதி நதியின் எதிர் திசையில் கல்தச்சர்களோடு அமைந்தது. பின்னர் குறிப்பிட்ட தூரம் சென்றதும், அதோ பாருங்கள் சுவாமி, அதுதான் எங்கள் மலை. தாங்கள் அங்குதான் தங்கப் போகிறீர்கள் என்றதும் சோமசர்மனும் மனைவியும் அந்த மலையை பார்த்தனர். பார்த்த வினாடியே அவர்களுக்குள் ஒரு உத்வேகமும் உற்சாகமும் கரைபுரண்டு ஓடியது. மனத்துள் எழுந்த ஒரு ஆனந்தத்திற்கு அணை போட முடியாத அளவிற்கு சந்தோஷம் பொங்கி ததும்பியது. வேங்கடமலைக்கு சென்று சேர்ந்து வேங்கடமலையை தரிசித்த இன்பம் மனத்துள் பொங்கி பிரவாகித்தது. அப்படிப்பட்ட அந்த மலையடிவாரத்தில் சோமசர்மன் தம்பதியினரை தங்க வைத்தனர் கல்தச்சர்கள். அன்றிரவு அவர்களும் நல்ல வகை உணவுண்டு சுகமாக துயில் கொண்டனர். மறுநாள் காலை சுருக்காகவே எழுந்து நித்திய கடமைகளை செய்து தியானத்தில் இருந்த சோமசர்மன் முன் கல்தச்சர்கள் பூ பழங்களோடு நின்றிருந்தனர்.
கண் விழித்ததும் சுவாமி எங்களுடன் மலைக்கு வந்து சிற்ப சாஸ்திரங்களை கற்றுத்தர வேண்டும் என பிரார்த்தித்தனர். கல்தச்சர்களுடன் மலைக்கு சென்று ஓரிடத்தில் நின்று குறிப்பிட்ட இடத்தில் பாறையை வெட்ட செய்த போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சாதாரணமாக கல்லை உளி கொண்டு வெட்டும் போது தீப்பொறி பறக்கும், ஆனால் அங்கோ வேத கோஷம் ஒலித்தது. துந்துபியின் நாதம் பிரதிபலித்தது கண்டு ஸ்ரீமன் நாராயணரின் சாநித்தியம் பரிபூர்ணமாய் இருந்தாலன்றி இவ்வாறு நடவாது என கூறி கல்தச்சருக்கு பலவிதமான உபதேசங்களை அளித்தார் சோமசர்மன். ஆனாலும் கூட அவர் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கேற்றாற் போல் அங்கே ஒரு ஆஜானுபாகுவானவர் தோன்றி, என்ன பிராமணரே, காடு மலை நீர்நிலைகளில் எல்லாம் உன் மனைவியை கஷ்டப்படுத்தி அழைத்து வந்துவிட்டு இங்கு மட்டும் நீர் மட்டும் வந்துவிட்டீர், இது நியாயமோ? நாளை உன் மலையாளையும் அழைத்து வாரும் என கூறி மறைந்தார். மலையினின்றும் கீழே சென்ற போது மனைவியும் சோமசர்மனிடம், யாரோ ஒரு திடகாத்திரமான மனிதர் என்னிடம் வந்து உன் மணாளன்தான் எந்தவித சடங்கும் செய்யாமல் மலையேறிவிட்டான் என்றால் நீயும் நினைவுபடுத்தி இருக்க கூடாதா? மங்கள சடங்குகள் செய்தே மலையேற வேண்டும், அல்லது மலையை குறைந்தபட்சம் 3 முறையாவது வலம் வந்திருக்க வேண்டும். இதுதானே சாஸ்திரம் சொல்வது என்று சொல்லி சென்றார். என்றதும் சோமசர்மனுக்கும் அவசரத்தில் அந்த மலையின் ஈர்ப்பில் எல்லாம் தெரிந்திருந்தும் ஏதும் செய்யாது விட்டது அப்போதுதான் மனதில் பட்டது. மறுநாள் காலை மனைவியுடன் கல்தச்சர்கள் புடை சூழ மலையை பக்தி சிரத்தையுடன் 3 முறை வலம் வந்து நின்றபோது அங்கே இன்னொரு அற்புதமும் நிகழ்ந்தது. 3 முறை மலையை வலம் வந்த பின்னர் மலையேறுவதற்காக மலையின் மேற்கு பக்கம் வந்தபோது அப்போது காலை நேரம் என்பதால் மலையின் நிழல் இவர்கள் மீது விழுந்தது. இது சாதாரணமாக நிகழும் நிகழ்வுதான். ஆனால் அந்த மேற்கு பக்கத்தில் ஒரு ஒளி தெரிந்தது அசாதாரணமாயிற்றே. மலையில் எங்கேனும் ஓட்டை இருந்து அதன் வழியே சூரிய கிரகணங்கள் வருகிறதா என பார்த்தால் அதுவும் இல்லை. சூரிய ஒளி என்றால் சுடும், ஆனால் இதிலே குளுமை தெரிகிறதே என வியந்து இது தெய்வீக செயலே என நினைந்து மகிழ்ந்தனர். சோமசர்மனிடம் இதற்கான விளக்கத்தை கேட்டபோது ஸ்ரீமன் நாராயணனே கல்வடிவானவன், சாலகிராம ரூபி, அவனது சாநித்தியம் உள்ள கற்களே சாலகிராம கற்கள், அதிலே ரத்ன கற்பம் என்றும் ஒரு வகை உண்டு. அது தன்னுள் இருப்பதையெல்லாம் வெளிக்காட்டும் தன்மை உண்டது. இந்த வகையில் ஸ்ரீமன் நாராயணரின் சாநித்தியம் உள்ள இடத்தின் வழியே மலையின் மறுபக்கம் உள்ள ஒளி இங்கே ஊடுருவி வந்திருக்கலாம். நீங்கள் அந்த ஒளி வந்த இடத்தில் உளியால் செதுக்குங்கள் என்றதும் உடனே அவ்விடத்தை வெட்ட ஆரம்பித்தனர். சுவாமி, இது ஏதோ மலையை பிளப்பது போல் இல்லை, மாவை பிளப்பது போல் லகுவாக இருக்கிறதே என கல்தச்சர்கள் ஆச்சரியத்தில் மலைத்து போய் நின்றனர். பாருங்களப்பா, உள்ளே நவரத்னங்கள், பொன், வெள்ளி போன்ற இன்ன பிற வஸ்துக்களும் உள்ளதனால்தான் இப்படி இருக்கின்றது. மேலும் வெட்டுங்கள், தாமதிக்காதீர்கள் என துரிதப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே அங்கே வீணா ரூபியாக நாரத மகரிஷி தோன்றினார். சோமசர்மரே, ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும், எல்லோருக்கும் அற்புத தரிசனம் கிட்ட இருக்கிறது, சீக்கிரம் ஆகட்டும் என்றதும் கல்தச்சர்கள் பஞ்சினை வெட்டி எடுப்பதை போல் அந்த மலையிலே வெகு சீக்கிரம் ஒரு குகையை உண்டாக்கினார்கள். மேலும் வெட்டிய போது அந்த மலையிலிருந்து பிரகாசம் வெட்டியது, ஒரு கல் விழும் சப்தம் கேட்டது, அதிலே சப்தஸ்வரங்களும் ஒலித்தன. சற்றைக்கெல்லாம் தெய்வீக மனமும் பூ மாறி சொரிதலும் நிகழ்ந்தது கண்டு எல்லோரும் திக்ப்ரமை பிடித்து நின்றனர். திடீரென அங்கே ஒரு பேரொளி தோன்றி எல்லோருக்கும் அவர்கள் அடுத்து காணப்போகும் திவ்ய காட்சிக்கான ஞான கண்களை தந்தது. துந்துபி இசை மழை பொழிய தேவலோகத்து மேலிருந்து தேவாதி தேவர்கள் பாரிஜாத புஷ்பங்களை சொரிய ரத்ன கிரீடம் ஜுலிஜொலிக்க சங்கு சக்கர கதா பத்மத்துடன் தன் பாதாள விந்தங்களை தொழுதோரை காத்தொருள்வேன் என உணர்த்தும் வண்ணம் புன் சிரிப்பு மின்ன நாரத மகரிஷி உள்ளிட்ட அனைவருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அங்கே பிரத்யக்ஷமாக காட்சி தந்து அருள் பாலித்தார். உடலெல்லாம் நடுநடுங்க நார் தழுத்தழுத்து நின்ற சோமசர்மனை பார்த்து, குழந்தாய், உன் கடுமையான விரதத்தை மெச்சினேன். இங்கே எழுந்தள்ளவும் உன் புத்திரபாகிய குறையை தீர்க்கவும் நாரத மகரிஷி மூலம் பல உபாயங்களை சொன்னேன். வேங்கடகிரிக்கு வந்தால் என்ன பலனோ அதே பலன் இங்கேயும் கிடைக்கும். இங்கு யானே ஸ்வயம் வியக்தமாய் தோன்றியுள்ளதால் இம்மலை ஸ்வயம் வியக்த வேங்கடகிரி எனவும் தான் தோன்றி மலை
எனவும் இனி அழைக்கப்பெறும். இங்கு வந்து தரிசிப்போரின் எல்லா விதமான அபிலாஷைகளும் நிறைவேறும் என்று கூறி க்ஷணத்தில் மறைந்தார் பகவான். ஆரம்ப அத்தியாயங்களில் வைகுண்டத்திலிருந்து வந்த மலை என்னும் தலைப்பில் வேங்கடகிரியை பார்த்தோம் அல்லவா? இங்கே இந்த மலை ஸ்வயம் வியக்த வேங்கடகிரி, அதாவது தானே தோன்றிய அல்லது தானே தோன்றிய மலையில் தானே பகவான் தோன்றிய இம்மலை தான் தோன்றி மலை என மிக பிரசித்தமாக விளங்குகிறது. இந்த தான் தோன்றி மலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கரூரில் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி மட்டும் எழுதாமல் இவ்வளவு விஸ்தாரமாக தான் தோன்றி மலையை பற்றி ஏன் எழுத வேண்டும்? இது விஸ்தாரம் அல்ல, சுருக்கம்தான். இன்னும் அநேக புராண கதைகள் உள்ளன. இது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல், இதற்கு மேல் எழுத இயலாது என்பதால் அதிகமாய் எழுதவில்லை. சரி, இவ்வளவு தூரம் ஏன் எழுதினேன் என்றால், ஒன்று, நம் பிரஹலாதருக்கு உபதேசித்த ஸ்ரீ நாரத மகரிஷி இதில் பெரும் பங்கு வகிக்கிறார் என்பது. இன்னொன்று, வடக்கிலிருந்து வாயு சேஷாச்சல மலையை எடுத்து ஊத ஆதிசேஷனுடன் சேர்ந்து அது பறந்ததென்றும், அப்போது 108 இடங்களில் சிதறி விழுந்ததென்றும், அங்கெல்லாம் வேங்கடரமணர் எழுந்தருளியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? அதை போன்று சேஷாச்சல மலை பறந்தபோது விழுந்த ஒரு பகுதிதான், அந்த 108-ல் ஒன்றுதான் இந்த தான் தோன்றி மலை. இப்படிப்பட்ட வேங்கடகிரிக்கு ஒப்பான க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்தருளியிருப்பது எத்துணை சரியானது! ஸ்ரீ ராகவேந்திரர் கரூரில் ஒரு சத்திரத்தில் என்று சென்ற அத்தியாய இறுதியில் பார்த்தோம் அல்லவா? அது பற்றிய விவரங்களையும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.